Hi friends, welcome to Karli channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு கேட்டிங்கன்னா UAE-ல one of the highest mountain Jebel Jais தாங்க போக போறோம். Sea level ல இருந்து 1934 மீட்டர் மேல இருக்குங்க. இதோட பாதி பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒமான்லயும் பாதி வந்து பாத்தீங்கன்னா UAE-லயும் இருக்கு. நம்ம இன்னைக்கு UAE குள்ள தான் போய் அங்க இருக்கிற climate அப்புறம் அங்க இருக்கிற என்னென்னலாம் அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு செக் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் நம்ம இன்னைக்கு போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நம்ம பேரை மாற்றி விலாகிங், ட்ராவல் இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பேரை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் அந்த சேனலில் தான் நம்ம வ்ளாகிங் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னந்தினா அப்போ எனக்கு ஜர்க்கின் எடுத்துலனுங்களே பாருங்க நண்பா, இவனுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஜர்க்கின் போட்டுக்கிட்டானுங்க. கேமராவில் வாங்கடானா வரமாட்டேங்கிறானுங்க. எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கானுங்க. செம்ம குளிர்னு வேற சொல்கிறான். அங்கே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். பாருங்க போகிற வழியில் அப்படியே என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே போகலாம். இருட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் டெசர்ட் தான் இருக்கும். இருட்டாக இருக்கிறதுனால தெரியுமா தெரியல. நம்ம போகும்போது அப்படியே பார்ப்போம். ஷார்ஜாலேருந்து ராஸ் அல் கைமா சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீ இங்கிருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. போவோம் வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஒரு சாயா குடிச்சிட்டு ஒரு போயிட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு சாய் வேணுமா? கேஃபிட்டீரியாவில் கேட்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டு அப்படியே போகலாம். அப்படியே நம்ம போனோம்னா ஐயோ கரெக்டாக இருக்கும். போயிட்டு இன்னைக்கு சன்ரைஸை பார்க்கலாம் எப்படி இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கு போய் சன்னு மேலே வந்து நடு உச்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. வருஷத்தில் ஒரு 30 நாள் சன்ரைஸை பார்க்குறோம். ஐயோ பெரிய பில்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்லாம நார்மலா சின்ன சின்ன பில்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹில்டன், ஷெரட்டன் அதெல்லாம் இருக்கு இந்த சைடுல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் அபவுட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜபல் ஜெய்ஸ் த ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட் இந்த UAE 46 கிலோமீட்டர் போட்டிருக்கு. வாதி அல் பை என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு. இதில் தான் இங்கிருந்து தான் மவுண்டன் ஸ்டார்ட் ஆகுது.
Berat Dam. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜெபல் ஜைஸ் மவுண்டன் மேல நம்ம வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப், இங்க என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேஃப்டி டிப்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே குளிருது. இப்போ இங்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 12 டிகிரி காட்டுது. வைக்கல்ல லைவா எனக்கு எவ்வளோன்னு தெரியல. நம்ம மேலே போயிட்டு அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் போட்டிருக்காங்கன்னா, அதர்ஸ் ப்ரைவசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ஆமாம், ரொம்ப குளிருது, வாயோடி கிடிக்கிட்டு நாடுது. லைட்ஸ் இல்லாதனால உங்களுக்கு அப்படியே டார்க்காக தெரியுது. அப்புறம் இங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்க்கு வந்து எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க. அப்புறம் வித்தவுட் அடிக்குவேட் ஃபுட்வேர் கிளாத் இல்லாமல் மலை மேலே ஏறாதீங்க. அப்புறம் உங்கள் பெட்ஸை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் அப்பப்போ செக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த சார்கோல், அப்புறம் அந்த பேர் என்னது ஃபயர் வுட், இதெல்லாமே வந்து எங்கே த்ரோ பண்ணுமோ அங்கே த்ரோ பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டே ஒரு நம்ம ஒரு டீ காஃபி ஏதாவது ட்ரை பண்ணலாம். வந்து ஜாக்கெட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் முடியல, செம குளிர் குளிருது. வாங்க இங்கே பாருங்க, இங்கே அந்த ஃபயர் வுட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சார்கோல் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இந்த ஐ பொரி உருண்டை. அவர் இவரது பாப்கார்ன் இருக்கு, பால்ஸ் இருக்கு, இதான் பொரி உருண்டை, மிக்சர், நட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட், நம்ம கடலை மிட்டாய் மாதிரி இருக்கு, எள்ளு மிட்டாய். ஸோ நம்ம அங்கே நம்ம கீழே வாங்க மறந்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம மேலே வந்து வாங்கிக்கலாம். அது வாட் இஸ் திஸ் திஸ் அரபிக் ஃபுட்டா? ஓகே, கடலா. ஓகே சரி, வா அப்புறம் வேற கடையில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். பானிபூரி வச்சுருக்காங்க. ஜில்லுன்னு வெதரில் சுட சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ இந்த நம்ம ஊர் ஸ்டைலில் காளான் இதெல்லாம் இருந்ததுன்னா புகை வருது பார்த்தீங்களா, ஊட்டியில் வர மாதிரியே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சூடான்னு தெரியல, இல்லை இங்கே இருக்கிற பனியான்னு தெரியல. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வாயிலும் புகை வருது. இட்ஸ் குட், ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து யூஏல இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு பிளேஸு. மைனஸ் பண்ணினா ஒரே இதில் போயிடும். ஆ அவ்வளோ இது பண்ணிடலாம். இங்கே பாரு,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜபல் ஜெய்ஸ் அந்த இடத்துல இருந்து நம்ம டீயெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு மேலே வந்துட்டோம். ஒரு அங்கேருந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கும் மேலே வர்றதுக்கு. இங்கே பாருங்கள் இந்த லைட்டு எரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதோட லாஸ்ட் எக்ஸிட்டு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. செக் போஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நம்ம இதோட டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி நம்ம கூகுளில் பார்ப்போம். ஜபல் பில் அல் ஜெய்ஸ் மவுண்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜபல் பில் ஜெய்ஸ் வெதர் 7 டிகிரி செல்சியஸ் இப்போ அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம இருக்கோம். ஸோ மார்னிங் இனி இங்கே சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜபல் ஜெய்ஸில் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 5:30-6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. நம்ம முன்னாடி பார்த்தோம் 7 இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வண்டியில் வந்து படுத்துட்டோம், அதனால் என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் 7 o'clock ஆயிடுச்சு. சன்ரைஸ் அப்படியே மேலே மெதுவாக வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த வியூ வந்து அங்கேருந்து பார்த்தோம், மேலேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ அங்கேருந்து அப்படியே நம்ம கீழே வந்து அந்த இடத்துலேயே ஒரு சின்ன கேம்ப் ஏரியா மாதிரி இருக்குது. நம்ம முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ அந்த கேஃப்டீரியா ஆள் சொன்னார் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ பார்க்கறக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தோம். இங்கே பாருங்கள் மார்னிங் எப்படி இருக்குன்னு. அந்த ராக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக வியூவில் இருக்கிற எல்லோரும் ஒரு டைமாவது வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லுவேன். மஸ்ட்டாக ட்ரை பண்ணும் பாஜி. பாருங்க நம்ம வந்த ரோடு நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன பெண்டு தான். நைட்டு வரும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ வந்து கேமராவில் சார்ஜ் இருந்தால் நம்ம திரும்ப போகும்போது இந்த வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போவோம். இந்த மலை பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இல்லை, மண்ணு மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பிரமிட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு பார்பிக்யூ அந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும் இங்கே வந்து உங்களால். நைட் கேம்பிங், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றபடி இங்கே எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது, அதான் ஒரு முக்கியமான விஷயம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்னைக்கு நம்ம ஜபல் ஜெய்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6 degrees வரைக்கும் இன்னைக்கு போச்சு. செம்ம கோல்டாக இருந்தது. நம்ம ஊட்டி விட ரொம்பவே கோல்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இப்போ கூட பாருங்க, என் கையெல்லாம் அப்படியே விரைச்சிட்டு இருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தா என்னடா ஒரு மவுண்டைன் ஃபீலே வரலையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல காதலாக அடைச்சி அந்த ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் மேலே வந்தோடனே ரொம்பவே கோல்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இங்கே பார்பிக்யூ பண்ணிக்கலாம். நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, காஃபி ஷாப்ஸ் இருக்குது, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்களும் அப்போ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போயிருந்தாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.